இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டேன், மொத்தமாக மிக்ஸ் பண்ண காடை குழம்பு. மிளகாய், இஞ்சி, பூண்டு, மீடியமான சைஸ் வெங்காயம் எடுத்துங்க. போட்டுக்கணும் தக்காளி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, அப்புறம் சோம்பு. எங்க வீட்டில் காடை கிரேவி வாஷ் பண்ண போறோம். வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிரேவிக்கு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு தேவையான வெங்காயம் தக்காளி போட்ட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ காடை கிளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் சரிங்களா. கடாயை வைக்க போகிறோம். வாங்கல் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. மொத்தமாக நல்லா இஞ்சி பூண்டு வாடை வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். மென்மையாக வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சதால் நல்ல அந்த வாடெல்லாம் போகிறதுக்காக நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறது விட இது மொத்தமாக அரைச்சிட்டிங்க உங்களுக்கு ஈஸியான வேலையாக முடிக்கணும் சரிங்களா. தேவையான அளவு கருவேப்பில, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு யூஸ் பண்ணுங்க. நல்லா வதக்கிக்கணும். வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மீடியமாக. நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு வாடை பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே எண்ணெயாக தீ. இது பாருங்க நல்லா வதங்கி எப்படி வந்துருச்சு. சூப்பராக வந்துருக்கு. மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா பிடிக்கிற அளவுக்கு வதக்கணும். உங்களுக்கு வேணால் நீங்கள் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கார்த்திகை அப்போ நீங்கள் யூஸ் பண்ணி மசிச்சு விட்டுக்கணும்.
வச்சதுக்கு அப்புறம் காடை ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விடணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம், எனக்கு காரம் அவ்வளோ போதும். தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு சைஸ் உப்பு வேணுமோ போட்டுக்கலாம், சரிங்களா? உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. மூடி போட்டு மூடி மூடிக்க வேண்டியதான். வேகணும், அதனால இன்னும் நான் மூடி வைக்கிறேன். வச்சிருச்சு. சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா இறக்கி சாப்பிட வேண்டியதான். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.